தர்றோம். இந்த மாசத்துக்கு கணக்கு வந்ததா தண்ணி வந்ததா? இல்ல. இன்னைக்கு மேட்டூர் என்ன எவ்வளோ? 105 அடி தண்ணி இல்லை மேட்டூர்ல. இன்னைக்கு மழை அங்க பெய்யலன்னா அவ்வளவுதான், அடுத்து வருகின்ற அடுத்த அறுவடை முடிஞ்சு போச்சு. இல்ல, இங்க பகுதியில இல்ல. இப்படிலாம் ஏமாத்தி முல்லை பெரியார் இப்ப சண்டை போட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக அதிமுக தான் காரணம். ஆனா இன்னைக்கு சண்டை போடுறோம். கலைஞர் அறிக்கை விடுறார். என்ன விடுறார்? இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை இல்ல, மத்திய அரசு மெத்தனமா இருக்கிறது. யார் யா மத்திய அரசு? நீங்க தானே மத்திய அரசு? இன்னைக்கு திமுக தானே மத்திய அரசு? ஆனா இவர் அறிக்கை மத்திய அரசு மெத்தனமா இருக்கிறது. நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இவ்வளவு காலம் என்ன பண்ணிருந்தீங்க? நீங்க நீங்க தானே ஆட்சி செஞ்சீங்க, நீங்க தானே ஆண்டீங்க. அதிமுக திமுக, திமுக அதிமுக, இப்படி மாறி மாறி இவன் மேல அவன், அவன் மேல இவன், மாறி மாறி எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருப்பீங்க? மக்களை எவ்வளவு காலம் ஏமாத்திட்டு இருப்பீங்க? ஐயா என்ன அறிக்கை வர்றாரு? நாங்க அமைதியானவங்க, தமிழ் மக்கள் அமைதியானவங்க, எங்களை தூண்டாதீங்க, எங்களை சீண்டனா தான் நாடு தாங்க. நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சும்மாவே நம்ம பசங்களை சொன்னா போதும், அதுவும் நம்ம சுண்ணி செய்யும் சொன்னா அவ்வளவுதான், முடிச்சுடுவானுங்க. அதனால அந்த நிலைமைக்கு எங்களை தூண்டாதீங்க. அங்க கேரளாவில் எலெக்ஷன் வருது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கு 70 MLA, கம்யூனிஸ்ட் காரங்க எவ்வளோ? 68 MLA வச்சுருக்கிறான். இப்போ இடைத்தேர்தல் வருது இங்கே கேரளாவில். அந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி செய்கிற நிலைமை வந்துட்டுருக்காங்க. அதுக்காக தான் திடீர்னு எதிர்கட்சி நாங்கள் முல்லை பெரியான்னு சொல்கிறோம், ஆளுங்கட்சி நாங்கள் முல்லை பெரியான்னு சொல்லி அரசியலாக்கி அதில் எலெக்ஷனுக்காக இவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அன்னைக்கு 2006 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 136 அடியில் 142 அடி உயர்த்த வேண்டும்னு சொன்ன தீர்ப்பை அதிமுக அரசாங்கம் அதை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த திமுக அவங்கள விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏமாத்துவலை, முதல கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியிலையும். அதை யாரும் நம்ப வேண்டாம். அதே போன்ற பாலாறு பிரச்சனை, அந்த பாலாறு பிரச்சனை எல்லாம் தடுப்பணை கட்டிட்டு இருக்கா, அந்த உரிமையே நம்ம போயிடுச்செல்லாம். எல்லா உரிமைகளும் நம்ம இழந்த இந்த திராவிட கட்சிகளை மக்கள் இனிவரும் காலத்தில் மன்னிக்க வேண்டாம், மன்னிக்க கூடாது, போதும். அதற்கு மேல நீர்ப்பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம், நான் மத்திய அமைச்சராக இருந்த 5 ஆண்டுகள் அப்போது ஒரு அறிக்கையை நான் படித்தேன். அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்குன்னா, 30 ஆண்டு காலமாக நீர்ப்பாசன திட்டங்கள் மொத்தம் நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னா மகாராஷ்டிரா 55,000 கோடி ரூபான்னு போட்டிருக்கு. அடுத்தது கர்நாடகா 50,000 கோடி, ஆந்திரா 48,000 கோடி, மத்திய பிரதேசம் 43,000 கோடி, குஜராத் 40,000 கோடி, அப்படிலாம் ஒவ்வொரு 40,000, 50,000, 48,000 போட்டு ஒவ்வொரு மாநிலமும் போட்டு தமிழ்நாடு எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கு? 210 கோடி. அந்த 210 கோடியும் புள்ளியை போட்டு இது செலவு செய்யவில்லை. ஆக 30 ஆண்டு காலமாக மற்ற மாநிலங்கள்லாம் 40,000, 50,000 கோடின்னு வாங்கி, ஆனால் இவங்க திராவிட கட்சிக்காரங்க 210 கோடி வாங்கி அதையும் செலவு பண்ணல. அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் மக்களுக்கு செய்த திராவிட கட்சிகள், போதும் இவங்க ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் அதெல்லாம். அதனால இவங்க பேசுவாங்க, எல்லாம் வசனம் பேசுவாங்க, தமிழ் ஆட்சி மொழி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் பேசுவான். எங்க தமிழ் இருக்கு, எதுல தமிழ் இருக்கு? தமிழ் ஆட்சி மொழின்னு பேசுவான், வசனம் தான் அதெல்லாம். இன்னைக்கு தமிழ் தமிழ் வழி கல்வின்னு சொல்றான். இன்னைக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் படிக்காமலே படிச்சிருக்கலாம், நம்ம பிள்ளைங்கலாம் படிச்சிடலாம் பள்ளிக்கூடத்துல. ஆங்கிலம் இங்கிலீஷ் படித்தாலும் போதும், தமிழ் படிக்க தேவையில்லை. இந்தியாவில் வர எந்த மாநிலத்திலும் அப்படி கிடையாது, தமிழ்நாடு தவிர. அதெல்லாம் மத்திய ஆட்சி மொழியாக்க வேணும்னு சொன்னாங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆனால் ஐயா அவர்கள் 2001 டெல்லியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். 5,000 பேர் அங்கே போயிட்டு ஒரு பத்திரிகை அடித்தார், இன்விடேஷன் அடித்தார். அந்த பத்திரிகையில் 19 மொழிகளில் அந்த பத்திரிகை அடித்தார். 19 மொழியில் உலக சாதனை. அதெல்லாம் நடந்து எவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தினார். எல்லாம் இவங்க மக்களை ஏமாத்துகின்ற இந்த காலம். அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாராயத்தை பத்தி நான் முதலே சொல்லிட்டேன், இவ்வளோ துரோகங்கள் பட்டியல் இதில். அதனால நீங்க எல்லாம் இங்க இந்த பகுதியில் வந்திருக்கின்ற அனைத்து என் சொந்தங்களும், அனைத்து இளஞ்சிங்கங்களும் எல்லாம் நமக்கெல்லாம் தயாராகி விட்டது நேரம். நம்ம களத்தில் இறங்குறோம், அடுத்தது நம்ம ஆட்சி தான். அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு சேர்ந்த செய்திகள்லாம் புதிய அரசியல், இது பண்ணி காலத்தில் நம்ம இதுக்கு பிறகு நம்ம புதிய அரசியலை நாம் படைப்போம், புதிய நம்பிக்கையை நாம் ஏற்படுத்துவோம், புதிய பாதையிலே நாம் செல்ல போகின்றோம். இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட பாரம்பரியம், இந்த திராவிட கலாச்சாரத்தெல்லாம் நாம் ஒதுக்குவோம். எனக்கு நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க மத்திய சுகாதார அமைச்சராக பணியாற்றுவதற்கு.
எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தோம், எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தோம். 108 ஆம்புலன்ஸ், இந்த 108 ஆம்புலன்ஸ் ஓராண்டு காலம் நான் திட்டம் போட்டேன். அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நிபுணர்கள்லாம் வர வைத்து ஓராண்டு காலம் திட்டம் போட்டு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கி 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா ப்ரோக்ராம் கொண்டு வந்து இந்த 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் செஞ்சான். ஆனா வழக்கம் போல திமுக நாங்க கொண்டு வந்தோம், வழக்கம் போல திமுக நாங்க கொண்டு வந்தோம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இது உலக அளவில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை அங்கீகாரம் செஞ்சது. இந்தியாவில் உலகத்தில், ஏசியாவில் கூட இல்லை, உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் ஐநா சபை சொல்லிச்சு. நினைச்சு பாருங்க, ஐநா சபை சும்மா சொல்ல மாட்டேன். ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் பான்கி மூன் அவர்கள் 2009 நான் இப்போ அமைச்சராக இருக்கிறேன், டெல்லிக்கு வந்தார். அன்னைக்கு ரெண்டே பேர் தான் பார்த்தார், ஒன்று பிரதமரை பார்த்தார், அடுத்தது எனக்கு சொன்னாங்க ஐநா சபை பொதுச் செயலாளர் உங்களை பார்க்கணும்னு. சரி எங்கே வரணும்னு கேட்டேன். நீங்கள் வரவானாங்க, அவங்க வரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், அந்த மாதிரி புரோட்டோக்காலே இல்லை. ஐநா சபை பொதுச் செயலாளர் எங்கே போகணும்னா பிரதமரை பார்க்கலாம் அல்லது ஜனாதிபதி பார்க்கலாம், அவர் வந்து பார்க்கறதுலாம் யாரும் பார்க்கக்கூடாது. ஆனாலும் ஏன் அலுவலகத்துக்கு வந்து பான்கி மூன் அவர்கள் ஏன் அலுவலகத்துக்கு வந்தே சொன்னார், என்னுடைய பதவி காலம் 2 ஆண்டு காலம், இந்த 2 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு செல்வது இன்னைக்கு தான் முதல் முறை. ஏனென்றால் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாராட்ட வருகை தந்திருக்கின்றேன். நான் இதெல்லாம் என்னுடைய சுய பெருமையை நான் சொல்லிக்கல, இதெல்லாம் ஊடகங்கள்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு குஷ்பு பற்றி எழுதணும்னா நல்லா எழுதுவாங்க, இப்படிலாம் இருக்கு. அதனால இதெல்லாம் நான் தான் சொல்லி, என் மக்களுக்கு நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறாங்க? இதெல்லாம் தலைவர் சொன்னார், விருதுகள் கொடுத்தாங்க. என் கூட 80 அமைச்சர்கள், 80 அமைச்சர்களில் 79 பேர் ஒரு விருது கூட வாங்கலை. ஆனா உங்களுடைய அன்புமணி ராமதாஸ் 3 விருதுகள், உலக அளவில் விருதுகள். வெள்ளக்காரன் கொடுத்த விருது, நம்ம ஊர்காரனா காசு கொடுத்தா விருது கொடுத்துருவான், ஆனா வெள்ளக்காரன் அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பான். இப்பதான் டாக்டர் பட்டம் யார் யாரும் வாங்கிட்டு வந்துடுறாங்க, காசு 2,000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் டாக்டர் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கிடுறான், காசு கொடுத்தா கொடுத்துடலாம். நாங்கெல்லாம் படிச்ச டாக்டர், ஐயாலாம் படிச்ச டாக்டர், இதான் வித்தியாசம் எங்களுக்கு. அவங்களுக்கு அந்த விருதை கொடுத்தான் நியூயார்க் வாஷிங்டன் சென்டர் கன்வென்ஷன் சென்டர் கொடுத்தான் வாஷிங்டனில். 3,000 பேர் எழுந்து நின்று 3 நிமிடம் கைத்தட்டி எனக்கு லூதர் எல்டரி அவார்டு கொடுத்தாங்க. போலியோ சாம்பியன் விருது கொடுத்தாங்க. அந்த போலியோ சாம்பியன் விருது கொடுத்த வெள்ளக்காரர் சொல்றாரு, அந்த நிகழ்ச்சியில் சொல்றாரு, இந்த விருதை யார் யார் வாங்கினாங்கன்னா, அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ், அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் வாங்கியிருக்கிறார் இந்த விருதை, ஜப்பான் பிரதமர் கொய்சோமி வாங்கியிருக்கின்றார், இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர் வாங்கியிருக்கின்றார், ஐநா சபை முன்னாள் பொதுச் செயலர் கோஃபி அன்னன் வாங்கியிருக்கின்றார், பிறகு இந்த விருதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாங்கியிருக்கின்றார். அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், தமிழ் மக்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நாங்கள் வித்தியாசங்களை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம், முன்னேற்றங்களை உங்களுக்கு நாங்கள் காமிப்பிறோம். உண்மையாக நாங்கள் உழைப்போம், நேர்மையாக நாங்கள் உங்களுக்காக உழைப்போம், எந்த ஊழலும் நாங்கள் செய்ய மாட்டோம், மக்களுக்காகவே நாங்கள் போராடுவோம், மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம், விவசாயத்துக்கு நாங்கள் முன்னிலை கொடுப்போம், சுகாதாரத்துக்கு நாங்கள் முன்னிலை கொடுப்போம், கல்விக்கு நாங்கள் முன்னிலை கொடுப்போம், வேலைவாய்ப்புக்கு நாங்கள் முன்னிலை கொடுப்போம். இதெல்லாம் மாற்றங்கள், இதெல்லாம் வித்தியாசங்கள் நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும். நாங்கள் செஞ்சோம், வாய்ப்பு கிடைச்சது செஞ்சோம். பாண்டிச்சேரி ஜிப்மரை பாருங்க, 1,000 கோடி ரூபாய், சேலத்தில் மருத்துவமனை 120 கோடி ரூபாய், அதிநவீன மருத்துவமனை மதுரையில் 150 கோடி ரூபாய், இதெல்லாம் திட்டங்கள். எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, திட்டங்கள் கொண்டு வந்தோம். அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம், பாடுபடுவோம். இங்கே வந்திருக்கின்ற என் சொந்தங்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் இனி வரும் காலத்தில் பாட்டாளிமல் கட்சி ஆட்சி வரும் வரும் வரும், அந்த நம்பிக்கையை வையுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், போராட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய அகோரம் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இங்கே என்கிட்ட யாராவது தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மின் அஞ்சல் உடைய விலாசத்தை நான் தருகின்றேன், இமெயில் அட்ரஸை நான் தரேன், நான் எழுதிக்கங்க, பிஎம்கே
pmkyouth@gmail.com. PMKYouth. PMKYouth@gmail.com. இந்த விலாசத்தில் எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க. சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து புதிய அரசியலை உருவாக்குவோம், புதிய பாதையிலே நாம் செல்வோம், புதிய நம்பிக்கையை நாம் ஏற்படுத்துவோம். தமிழக இளைஞர்களே, எங்கள் பின்னால் வாருங்கள். நன்றி, வணக்கம்.